பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். மனிதன் முதலான எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் மனித இனம் மட்டும் சிந்திக்கும் அறிவை பயன்படுத்தி தனக்கென்று ஒரு உலகத்தை தன் மனம் போன போக்கில் உருவாக்கி மிகவும் சுயநலத்தோடு வாழ்ந்து மறைகிறது. இதில் சில வளர்ப்பு பிராணிகளை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அதனதன் இயல்பு மாறாமல் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையைத்தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனசுன்னு ஒன்று இல்லாததால் எந்த ஒரு எண்ணங்களையும் வெளிப்படுத்தாமல் எதிர்பார்ப்புகள் ஏதுமற்ற கடந்த கால கவலைகள் எதிர்கால குறித்த பயம் எதுவும் இல்லாமல் ஆயுட்காலம் முழுவதும் நிகழ்கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு தகவமைத்து கொண்டு வாழும் ஐந்தறிவு ஜீவன்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு செயல்படும் தன்மைதான். இப்படி நிகழ்காலத்தை சிறப்பாக பயன்படுத்த முடியாமல் மனிதன் மனதளவில் திணறுவதற்கு காரணமே அவனது கூடுதல் தகுதியான பகுத்தறிவு தான். மனசு என்ற சிம்மை ஆக்டிவேட் செய்ய அறிவு என்ற செல்ஃபோன் தேவைப்படுகிறது. அதாவது சிம் கார்டு இல்லாத லேண்ட்லைன் ஃபோன்களைப் போலத்தான் ஐந்தறிவு ஜீவன்கள் அனைத்தும். ஒன்லி இன்கம்மிங் அண்ட் அவுட்கோயிங் கால்கள் செய்ய லேண்ட்லைன் ஃபோன்கள் பயன்படுவதைப் போல உண்டு உறங்கி வாழும் வேலையை செய்யும் ஐந்தறிவு உயிர்களுக்கு வேறு எந்த ஒரு மனப்போராட்டமும் இருக்காது. அடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனை நினைத்த மாத்திரத்தில் தொடர்பு கொள்ள நினைத்து கூடுதல் அறிவை பயன்படுத்தியதால் தொலைபேசி என்பது அலைபேசியாக மாறியது. அலைபேசிகளில் தொடக்க காலத்தில் வந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன், கலர் ஸ்க்ரீன், அடுத்து டச் ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்டு ஃபோன், 2G, 3G, 4G, 5G என்று மனிதனது அறிவு விஸ்தீரணம் அடைய அடைய அந்த சிம்மில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் ஆக்டிவேட் ஆகிக்கொண்டே போகிறது. இப்படித்தான் மனிதனுக்கு அறிவு மேம்பாடு அடைய அடைய அவனது மனதின் ஓட்டங்களும் அதிகரித்து கொண்டே போவதால் மனதின் பிடியில் சிக்கி தன் சுயத்தை இழந்து நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழும் தன்மையை மனிதன் முற்றிலுமாக இழக்கும் சூழ்நிலை உருவாகிறது. மிக முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் பயன்பட்ட தொலைபேசி அதிநவீன அலைபேசியாக மாறிய பிறகு அதன் அசுரப்பிடியில் சிக்கி மீள முடியாமல் தவிப்பவர்கள் ஏராளம். தேவையில்லாத அலைச்சலை தவிர்ப்பதற்காக இன்கமிங் கால், அவுட்கோயிங் கால் என்ற இரண்டு தேவைகளுக்காக மட்டும் பயன்பட்ட டெலிஃபோன் என்ற கருவியில் அளவுக்கு அதிகமான அறிவை புகுத்தி ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வடிவில் நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்களை இன்ஸ்டால் செய்து கொண்டு விரல் நுனியில் உலகையே ஆட்டிப்படைக்கும் அளவுக்கு வியப்பான பல விஷயங்களை மனிதன் தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும் போது அளவுக்கு அதிகமான அறிவும் தீமையாகத்தான் முடியும். அப்படிப்பட்ட இன்னல்களைத்தான் இன்றைய இளைய சமுதாயமும் அடைந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த விஷயத்துக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அவ்வளவு மட்டுமே போதுமானது. கூடுதலாக புகுத்தப்படும் அறிவு சார்ந்த விஷயங்கள் யாவும் எதிர்மறை விளைவுகளைத்தான் அதிகம் ஏற்படுத்தும். இதுபோன்ற விரும்பத்தகாத விளைவுகள் நம் பங்குச்சந்தை துறையில் அதிகம் நிகழ்வதற்கு காரணம் தொழில்நுட்பம் என்ற பெயரில் அறிவின் முதிர்ச்சியை இங்கே காட்ட முயல்வதுதான். அடிப்படையில் சந்தை என்றால் விற்பவர்களும் வாங்குபவர்களும் ஒன்று கூடும் ஒரு இடம். அங்கே வாங்குபவருக்கு தேவையான பொருளை அவருக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையில் விற்பவர் கண்டறியப்படும் போது ஒரு வியாபாரம் உறுதியாகிறது. அப்போது பொருளும் பணமும் கைமாறுகிறது. ஒரு பொருள் எங்கே மலிவாக கிடைக்கிறதோ அங்கிருந்து வாங்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாபம் வைத்து விற்பனை செய்யும் வணிகர்கள் அதிகம் கூடியிருக்கும் சந்தையில் தான் விரும்பும் பொருளை இருப்பவர்களிலேயே குறைந்த விலைக்கு விற்பனை செய்பவரிடம் வாங்கி செல்லத்தான் ஒவ்வொரு சாமானியனும் சந்தைக்கு செல்வான். பொருள்களை விற்கும் சந்தைகளில் இந்த நடைமுறை தான் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் பங்குச்சந்தையில் தின வணிகம் என்று வரும்போது 6 மணி நேர அவகாசத்திற்குள் குறைந்த விலைக்கு நாம் விரும்பும் பங்கை எந்த நேரத்தில் எந்த வணிகர் விற்பனை செய்கிறார் என்பதை கண்டறிந்து வாங்கிவிட்டு அடுத்த வினாடியிலிருந்து நாம் ஒரு வணிகராக மாறி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாபம் வைத்து விற்றுவிட்டு வர வேண்டிய கட்டாயத்துடன் கூடிய ஒரு சுவாரஸ்யமான வியாபார முறையாக இது இருக்கிறது. அப்போ இந்த வியாபார கட்டமைப்புக்கு ஏற்றவாறு ஒரு சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பாட்டால் மட்டும் போதுமானது. ஆயிரக்கணக்கான கோடிகள் புரளும் இந்த சந்தையில் சிறு வணிகர்களை குறிவைத்து
பெருவணிகர்கள் நடத்தும் இந்த வணிகத்தில் அவர்களின் மனநிலையை ஒரு சில கணக்கீடுகள் மூலமாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே இங்கே சாமானிய தின வணிகர்கள் தொடர்ந்து காலம் தள்ள முடியும். பங்கு சந்தைக்கு நாம் ஏன் வருகிறோம்? பணம் சம்பாதிக்க. அப்போ அந்த சந்தையில் பணம் நகரும் திசையையும் வேகத்தையும் கணக்கிட தெரிந்தால் மட்டும் போதும். தேவையில்லாமல் டெக்னிக்கல் என்ற பெயரில் சார்ட்டுகளை பறத்து கொண்டு விதவிதமான உருவங்களை அதில் வரைந்து கொண்டு யூகத்தின் அடிப்படையில் தின வணிகம் செய்வது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வதற்கு சமம். ஒருவரின் குணம் திறமையை பார்க்காமல் தோற்றத்தை பார்த்து உருவகேலி செய்வது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் தொழில்நுட்பம் என்ற பெயரில் சார்ட்டுகளின் தோற்றத்தை வைத்து தின வணிகத்தில் வெற்றி பெற நினைப்பது பல தவறுகளுக்கு காரணமாகிவிடும். இந்த உண்மை புரிந்த தின வணிகர்களுக்கு இது என்றுமே அர்த்தமுள்ள பங்கு சந்தைதான் என்ற கருத்தை வலியுறுத்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.